Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது Thursday morning to afternoon vlog. என்னெல்லாம் நான் ரொட்டீனா எவ்ரி தேர்ஸ்டே பண்ணுவேன் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ தட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜாய் என்ஜாயை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒரு ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க குயிக்கா வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 9:00 விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாப்பாவுக்கு 9:50 ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளே அவங்கள குளிக்க வச்சுட்டு டிஃபன் கொடுத்து கிளாஸுக்கு ரெடி பண்ணிடணும். இன்றைக்கி என்ன டிஃபன்னா எல்லாருக்கும் பிடிச்ச நூடுல்ஸ். அக்கேஷனலாக தான் ரெடி பண்ணுவேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நூடுல்ஸு. சரி, ஹோட்டலில் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எப்போயாவது நான் ரெடி பண்ணுவேன். இன்றைக்கி இட்டாலியன் சீசனிங்கெல்லாம் சேர்த்து செம்மையாக நல்ல டேஸ்டியாக மனமாக ரெடி பண்ணியாச்சு. பாப்பாவுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டுங்கும் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு கிளாஸில் உட்காந்துட்டாங்க. கிளாஸில் நானுமே அவங்கள கைட் பண்ணுறதுக்காக பக்கத்துலேயே உட்காந்துருவேன், அதனால் வீடியோ பண்ண முடியல. ஸோ 12 ஆயிடுச்சு. 12 ஆனதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சு மேடம் வந்துட்டு ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்தேன், பொமக்ரனேட்டு. இதை ஃபுல்லாக குடிக்க மாட்டாங்க, சரி பார்க்கலாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பாதி குடித்தாங்க. நான் வ்ளாக் பண்ணது தேர்ஸ்டே. ஸோ பூஜா ஒர்க்கெல்லாம் இருக்கிறதால இன்றைக்கி குயிக்காக முடிக்கிற மாதிரி ஒரு குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெஜ் புலாவ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். 250 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருந்தேன். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்ததுனால இது ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அதுபோல் இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா சீரக சம்பா. இங்கே புதுக்கோட்டை காரைக்குடி ஏரியாவில் எல்லாருமே வந்துட்டு இந்த ரைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சீரக சம்பா. பாசுமதியே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதை விட இது தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுபோல் இன்லாஸ் வந்துட்டு கொஞ்சமாக வெஜ் புலாவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காரக்குழம்பு ப்ளைன் ரைஸில் இல்லை சாம்பார் சேர்த்துட்டு ரசம் தயிர்னு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக பிரித்து சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு 150 ml வந்துட்டு ப்ளைன் ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காரக்குழம்பு நேற்றே இருந்தது, அதனால் புதுசாக எதுவும் ரெடி பண்ணல. அடுத்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். இதில் ஒன்றும் இன்றைக்கி ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கலை. ஜஸ்ட்டு வாசனை ஜாமான் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நறுக்கி போட்டுட்டு அதில் வந்துட்டு மஷ்ரூம் சேர்த்து கொஞ்சம் காரம் சேர்த்து காரத்துக்கு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். கூடவே ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணேன், அவ்வளோதான். குக்கிங் கம்ப்ளீட்டட், முடிஞ்சது. 12:45 இப்போ டைம் எனக்கு. 12:00 வந்தேன். 45 மினிட்ஸில் எல்லாம் குக் பண்ணி வெசல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாம் கழுவ வச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு கழுவுறதுக்கு. பாப்பாவுக்கும் ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டேன். இன்னொரு சைட் டிஷ்லாம் பண்ண டைம் ஆகிட்டே இருக்கும், அதனால் வந்துட்டு நேற்று பேக்கரியில் வாங்கின ஒரு காராபூந்தி பேக்கெட் இருந்தது, அதை கர்ட் ரைஸ்க்கு எல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சா செம்மையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதனால் இதோட முடிச்சுட்டு வெசலும் 1:00 க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது என்னோடய டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் கிளாஸில் ஒரு 3 ஹவர்ஸ் நான் சாலிடாக ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு வந்துட்டு பூஜை ஒர்க் வந்து ரொம்ப தள்ளி போகுது. இல்லைன்னா மார்னிங் 10:00 பூஜை முடிச்சுருவேன், அதுக்கப்புறம் லன்ச் ரெடி பண்ணுவேன். இப்போ எல்லாம் உல்ட்டாவாக இருக்குது. நான் வந்து ஷீர்டி சாய்பாபாவோட டிவோட்டி. ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறதுனால அவருக்கு தான் ஸ்பெஷல், என்னோடய குரு அவர். அதுக்காக நைவேத்தியமாக நான் இன்றைக்கி பொங்கல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான். இந்த பாத்திரம் வெங்கல பாத்திரம் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் தான் கெப்பாசிட்டி. இந்த பாத்திரம் எனக்கு மதரின்ல கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இதில் இது மாதிரி ஒன்று இதோட பெருசு ஒன்று காமிச்சாங்க. நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இது தான் பெட்டர்னு சொல்லி இந்த சைஸ் நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு யூஸ்வலாக வைக்கிற மாதிரி தான் பொங்கல் வச்சுருக்கேன். 20 கிராம் வந்து பாசிப்பருப்பும் 70 கிராம் வந்து ரைஸும் எடுத்திருக்கேன், அவ்வளோதான் தாங்கும். ஸோ இப்போ வந்து பாசிப்பருப்பு வெந்துட்டுருக்கு. இது கூட அரிசியை சேர்த்துட்டு வெல்லம் சேர்க்கறதுக்கு பதிலாக நான் வந்துட்டு இன்றைக்கி கல்கண்டு சேர்த்துருக்கேன், கல்கண்டை பொடிச்சு. பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கையிலேயே பூ கட்டிடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். இது சம்மங்கி பூ வந்துட்டு நார்மலாக கட்டுற மாதிரி தான், ஒரே சைடாக நம்ம வச்சு கட்டுறதுனால பார்க்குறதுக்கு நல்ல கார்லாண்ட் மாதிரி கிராண்டாக இருக்கும். நார்மலாக பூ கட்டுற மாதிரி தான். ஆனால் மேக்ஸிமம் இந்த மெத்தட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாலையை பார்க்கல இதை எப்படிப்பா கட்டின அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சாமியை பார்த்துட்டு அடுத்த கொஸ்டின் வந்து இந்த மாலை எப்படி கட்டின எப்படி கட்டினே கேட்பாங்க. அதுக்காக இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நான் காமிச்சிருக்கேன். பொங்கல் ஜஸ்ட்டு 100 கிராம் தான் அப்படின்னாலும் அது பாத்திரம் சின்னதுங்கிறதுனால இருக்கிறதுலே சின்ன ஸ்டவ்வில் வச்சு அதுவும் சிம்மில் தான் வெந்துட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் லேட்டாகும்.
நீங்கள் டைரெக்டாக குக்கரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். நான் இந்த பாத்திரத்தை அப்படியே சாமிக்கு நைவேத்தியமாக வச்சுருவேன், பாத்திரத்தை மாற்ற மாட்டேன். அதனால் எனக்கு வந்துட்டு இதிலையே வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்டவ் சிம்மில் இருக்கிறதுனால சைமல்டைனியஸாக நான் வந்துட்டு சாமி பாத்திரமும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைடு அந்த சைடு பூவும் கட்டி முடிச்சிட்டேன். உங்களுக்கு சாமி பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய இருந்தாலுமே 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் தனியாகவே நான் காட்டுறேன். உங்களுக்கு 15 மினிட்ஸ்க்குள்ளே நிறைய பாத்திரம் விளக்கி முடிச்சிடலாம். ஏர்லி மார்னிங் ஃப்ளோரெல்லாம் வைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பூ பொங்கல் எல்லாம் ரெடி. இப்போ வாங்க விளக்கேற்றிடலாம். யூஸ்வலாக விளக்கேற்றின உடனே முழு முதற் கடவுள் விநாயகர், விநாயகரை கும்பிட்டதுக்கப்புறம் நம்மளோட குலதெய்வம், அடுத்தது அம்மா வீட்டு குலதெய்வம் கும்பிட்ட பிறகு நம்மளோட குரு பாபா. பாபாவனால் நமக்கு என்ன மாதிரி முடியுதோ, என்ன நமக்கு இஷ்டமாக இருக்கோ, என்ன பிடிக்குமோ அது மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணலாம். இதுதான் மெத்தடுன்னு நான் இதுவரை ஃபாலோ பண்ணது கிடையாது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பாபா இதுவரைக்கும் அவர் வாய்மொழியாவோ இல்லை எந்த புக்லேயுமோ நீங்கள் இப்படி தான் என்னை ப்ரேயர் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு அவர் சொன்னதே கிடையாது. உங்கள் மனசில் ஒரு பூ வச்சு நீங்கள் பாபாவை கும்பிடணும்னு நினச்சாலும் உங்களுக்கு அருள் கிடைக்கும். நீங்கள் மனசால் பாபா அப்படின்னு நினச்சிட்டாவே போதும், பாபாவோட ஆசீர்வாதம் எப்பயும் இருக்கும். நல்ல வசதி இருக்குதுன்னு தங்க மாலை வைர மாலையெல்லாம் பாபாவுக்கு அணிவிச்சாலும் சரி, இல்லை எதுவுமே இல்லை பாபா அப்படின்னு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி முழு மனசாக பாபாவை நினச்சாலும் சரி, ஒரு பூன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு பூ கூட இல்லாமல் மனசார நினச்சாலும் சரி, இந்த ரெண்டு செக்டார் பீப்புளும் பாபாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். யூஸ்வலாக என்ன பண்ணுறனோ இல்லையோ பாபாவோட சச்சரிதம் எடுத்து அதில் ஒரு அத்தியாயம் படிச்சிருவேன். இன்றைக்கி பாபாவோட அனுகிரகத்தால் 108 போற்றி புஷ்பார்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ண உடனே பிரதன் குட்டி வந்து நான் செய்கிறேம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் 108 பூவை கரெக்டாக எண்ணி அதில் வச்சுட்டேன், ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். அதை எடுத்து ஒன்று ஒன்றா அவங்க போற்றி சொல்லிவிட்டு அவங்க வேறு பிளேட்டில் வச்சாங்க. எப்பையும் பாபாவை சாமி ஷெல்ஃப் உள்ளே வச்சுட்டு தான் நான் ப்ரே பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பாபாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாமேனு வெளியில் வச்சுருந்தேன். அதனால் இந்த விளக்கெல்லாம் பக்கத்துலேயே இருக்கிறப்போ பிரதன் குட்டியை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தது. அது பாப்பாவையே கவனமாக பார்த்துட்டு இருந்ததுனால தான் அந்த 108 போற்றி சொல்கிறதுக்கு ஒரு மெமோனிக் டெக்னிக்ஸ் இருக்குது. எப்படி வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சு 108 நம்ம கரெக்டாக சொல்லிட்டோன்னு ஞாபகம் வச்சுக்கலான்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு பிரதன் குட்டிக்கு நான் கரெக்டாக எண்ணி வச்சுட்டேன். இதே எண்ணில் நம்ம வேறு கோவில்லாம் போய் செய்கிறோன்னா எண்ணி வச்சுட்டுருக்க முடியாது இல்லையா, ஒரு விளக்கு பூஜை இதுக்கெல்லாம். அதனால் நான் அந்த டெக்னிக்கை வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒரு பூ பார்த்திங்கன்னா புழு இருந்தது, அம்மா பாபாவுக்கு இப்படி போட வேண்டாமான்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு வேறு பூ மாற்றிக்கிட்டாங்க. நான் போட்டிருந்தேன்னா கூட இவ்வளோ ப்ராப்பராக அர்ச்சனை பண்ணியிருக்க மாட்டேன். பாப்பாங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்களேன், எவ்வளோ அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அடுக்கி வச்ச மாதிரி ஒரு ஒரு பூவாக பார்த்து கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனாலும் பாப்பா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணதுனால நல்ல ஒரு டிவைன் ஃபீல் கிடச்சிது. பூஜை வந்து ஃபுல்ஃபில்டாக இருந்தது எனக்கு. அதுபோல் குனிஞ்சு குனிஞ்சு நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் புழு இருக்கான்னு பார்த்து பார்த்து போட்டாங்க. ஒரு 2 தடவை திரும்ப நாங்கள் மாற்றி கொடுத்தோம், புழு இருந்தால் தொடலை பயந்துட்டாங்க. இன்றைக்கி எனக்கு இந்த ப்ராப்தம் கொடுத்துருக்காரு, நான் அந்த பூஜை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாபாவை ப்ரே பண்ணப்போ என்கிட்ட ஸ்டாச்சு கிடையாது, ஏன் ஃபோட்டோ கூட கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு சில்வர் பிளேட் எடுத்து அதில் வந்துட்டு ஸ்ரீ சாயி அப்படின்னு எழுதி நான் வந்துட்டு பூஜை பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணேன்னா 9 வீக் விரதா புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வர்ற ஃபோட்டோவை என்கிட்ட ஸ்கேனர் பிரிண்டர்லாம் இருந்ததுனால அதை ஸ்கேன் பண்ணி அதை வந்து A4 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி ஒரு லேமினேட் நானே லேமினேட் பண்ணி செவத்தில் வச்சுருக்கேன். அதை தான் நான் ஃபஸ்ட்டு கும்பிட ஆரம்பித்தேன்.
ஏன்னா 2007 தான் பாபாவுக்குன்னு இங்கே ஒரு கோவில் வந்தது. அதுக்கப்புறம் நல்ல இப்போ பிள்ளையார் கோவில் மாதிரி அவரோட சக்தி பெருகி அங்கங்கே கோவில் இருக்குது பாபாவோட கோவில். அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஷாப்லேயும் ஃபோட்டோ எதுவுமே கிடச்சது கிடையாது. நாங்கள் பார்க்கணுன்னா தஞ்சாவூர் போகணும், அப்படி இல்லைன்னா மணிகண்டம் போகணும், அந்தளவுக்கு தான் போகிற மாதிரி இருந்தது. பாப்பாவுக்கு இன்றைக்கி சூடை மட்டும்தான் பற்ற வச்சு தந்தேன். நானே பண்ணிடுறேம்மா ப்ளீஸ்ன்னோன்னா சரி ஓகேன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டேன். ப்ராப்பராக எல்லா இடத்துலையும் நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி போய் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த பீரோவில் ஒட்டி வச்சுருந்தேன் இந்த பாபா, அது மேலே ஏதோ மேக்னெட்டை ஒட்டி வச்சுருக்காங்க மேடம். விழுந்து கும்பிட்டு உதி பிரசாதம்லாம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அவளோட புது டை இன்றைக்கி வாங்கினா அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கும் சூடை காமிச்சு அதையும் ப்ளஸ் பண்ண சொல்லி பாபாட்ட ப்ரே பண்ணிக்கிட்டாங்க. வெறும் பிளேட்டில் நான் எப்படி சாயின்னு மஞ்சளில் எழுதி ப்ரே பண்ணப்போ பாபா என்னை ப்ளெஸ் பண்ணாரோ அது போல் இன்னும் 100 மடங்கு எல்லாரையுமே ப்ளெஸ் பண்ணணும். பார்த்துட்ருக்கவங்க, இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்கன்னு இல்லை, எல்லாரையுமே, உலக மக்கள் எல்லாரையும் ப்ளெஸ் பண்ணி பூமி செழித்து இது மாதிரி தான் நான் பிரதன்யாவுக்கும் ஜென்ரல் ப்ரேயர் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவளும் இது தான் ப்ரே பண்ணிக்கிட்டாங்க. மழை வரணும், பூமி செழிக்கணும், இந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக ப்ரே பண்ணிட்டோம்னாலே நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் நமக்கு. இப்போ நான் காமிச்சிட்ருக்க பாபா ஃபோட்டோஸ் ஆகட்டும் ஸ்டாச்சூஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து நான் பணம் கொடுத்து வாங்கலை. எல்லா பாபாவுமே என்னை தேடி நான் என்னோட கஷ்ட நஷ்டங்களை பங்கெடுத்துக்க, என்னோடய சுகதுக்கங்களில் பங்கெடுத்துக்கிறதுக்கும், என்னை கையை பிடிச்சி இந்த வாழ்க்கையில் கரடுமுரடான பாதைகளெலாம் கடக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறதுக்காக பாபாவை தேடி வந்தவங்க தான். ஒரு ஒரு ஃபோட்டோவுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ சொல்லிகிட்டே இருந்தால் அப்படி எண்ட்லெஸ்ஸாக போகும். பாபாவை பற்றி பேசினா ஃபுல் ஸ்டாப்பே வைக்க முடியாது எனக்கு. அவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவ்வளோ இருக்குது. என்னோடய குரு வந்துட்டு எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் இந்த மாதிரி குரு அமைகிறது தான் நமக்கு. இந்த துவாரகா மாயி பாபா ஸ்டாச்சுவை நான் கிச்சனில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஹண்டி பாபா தான் வைக்கணும். ஹண்டி பாபான்னா மராட்டியில் சொல்கிறது, தமிழில் வந்து அன்ன பாபான்னு சொல்லுவோம்ல அவங்க. நான் அவர் வந்து இல்லை, அதனால் வந்துட்டு நான் துவாரகா மாயிங்கிறது பாபா உயிரோடு இருந்தப்போ வசித்த மசூதி, அந்த மசூதியில் இந்த பொசிஷனில் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதனால் அதை வந்து துவாரகா மாயி பாபான்னு சொல்கிறது. நான் வந்து ஹண்டி பாபாவுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். எப்போ வரணுமோ வருவார், நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா டெக்கோ பீஸ் வாங்குற மாதிரி ஜஸ்ட்டு ஷாப்பிங் ஹாலில் வாங்குறது அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஒரு பொருள் வாங்குற மாதிரி வாங்க பிடிக்காது. ஒன்று ஒரு ஒரு ஃபீலிங்கோடு எனக்கு அந்த கரெக்ட் டைமில் உள்ளே வருவாங்க, அதனால நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனில் பாபா வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வசதி. ஏன்னா நம்ம அவரோட பிளெஸிங்ஸ்லேயே குக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது போல் செஞ்ச உடனேயே எதாக இருந்தாலும், ஒரு ரைஸாக இருந்தாலும் சரி சாம்பாராக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே உடனே நான் பாபாட்ட காமிச்சு நைவேத்தியம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது சாமி அறைக்கெல்லாம் எதுவும் ஸ்பெஷலாக செஞ்சு டெய்லி எடுத்துகிட்டு போகணுங்கிறது இல்லை. என்ன செய்கிறோமோ, எதை நம்ம சாப்பிட்றோமோ அதை ஃபஸ்ட்டு பாபாவுக்கு வந்துட்டு ஒரு போற்றி சொல்லி காமிச்சிட்டு நான் அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன். அது அந்த மாதிரி நான் இதை மட்டும் நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற எந்த பொருளையுமே பாபாவுக்கு பிரீதின்னு சொல்லிட்டு பாபாவோட ஒரு அனுகிரகத்தால் நம்ம சாப்பிட்டோன்னா அது நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்கும். இது ரொம்ப சிம்பிள் தானே, எல்லாராலையும் செய்ய முடியும்ல. டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது எது ஸ்பெஷலாக நம்ம நைவேத்தியம் பண்ணி கடவுளுக்கு வைக்கணும்னு இல்லை, நம்ம சாப்பிட்றத கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நான் வந்து பாபா குரு, நான் பாபாவுக்கு நன்றி சொல்கிறேன். அதுபோல் உங்களுக்கு யார் குருவோ இல்லை கடவுளுக்கு நீங்கள் எந்த விஷயத்தை நம்புகிறீங்களோ அதுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுவே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவிட்டி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பை பை.